பயன்படுது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். சரிங்களா, அப்போ வந்து அமாவாசை பௌர்ணமி திதி அப்படின்னாலே நமக்கு திரிசூன்யம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அமாவாசை பௌர்ணமி திதிகளில் பிறக்கக்கூடிய ஒரு குழந்தை அமாவாசையில் பிறந்தால் கண்டிப்பாக அவங்களுடைய முன்னோர்கள் வழியில் கண்டிப்பாக அவங்க முன்னோர்களுக்கு திதி கொடுக்காம இருந்தால் தான் ஒரு குழந்தை அமாவாசையில் பிறக்கும். அதே மாதிரி பௌர்ணமி அப்படிதான். பௌர்ணமி என்பது என்னென்னா, அமாவாசை என்பது முழு இருட்டு, பௌர்ணமி என்பது முழு வெளிச்சம். அப்போ ஒரு குழந்தை அந்த திதி சூனியம் வேணால் இல்லாமல் இருக்கலாம், பட் என்னென்னா அந்த அமாவாசையில் பிறந்தவங்க தனக்காக, அதாவது எப்பவுமே என்ன சொல்லுவாங்க, அந்த அம்மா ஒரு பழமொழி இருக்கும், அமாவாசையில் பிறந்த அவன் திருடனாக இருப்பான், அது கிடையாது. அவங்க மற்றவங்களுக்கான ஒரு வெளிச்சத்தை காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க பிறந்தது இருட்டில், ஆனால் மற்றவங்களுக்கு ஒரு வழி நடத்துவாங்க. அதே மாதிரி இந்த பௌர்ணமி திதியில் பிறந்தாலும் அப்படி தான். அவங்க ஒரு பௌர்ணமி திதியில் பிறந்தால் ஓவர் பிரைட் என்னாகும், அவங்களுக்கு அது யூஸ் ஆகாது, மற்றவங்களுக்கு அது யூஸ் ஆகும். அப்போ அதனால இந்த அமாவாசை பௌர்ணமி திதியில் பிறந்தவங்க தனக்காக அல்லாமல் மற்றவர்களுக்காக வாழக்கூடியவங்களாக கண்டிப்பாக இருப்பாங்க. இதை நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நமக்கு தெரியும். சரிங்களா, இப்போ அமாவாசை பௌர்ணமி இதில் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு, அதாவது பதினான்கு நாட்கள் அப்படிங்கிறப்ப அமாவாசை ஒன்று வந்துடும், பௌர்ணமி வந்துடும். அப்போ இந்த 14 திதிகள் தான் வளர்பிறையாகவும் தேய்பிறையாகவும் நமக்கு மாறி மாறி வந்துகிட்டே இருக்குது. இப்போ அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடியது வளர்பிறை, பௌர்ணமிக்கு அப்புறம் வரக்கூடியது தேய்பிறை. அப்போ நம்ம அந்த தேய்பிறையில் நம்ம என்னென்ன காரியங்கள் செய்யலாம், அந்த வளர்பிறையில் என்னென்ன காரியங்கள் செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை பௌர்ணமி, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிரதமை திதி. அமாவாசைக்கு அப்புறம், அமாவாசைக்கு அப்புறம் அடுத்த நாள் வரக்கூடியது அந்த வெறுமானம் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இந்த பிரதமை திதி. பௌர்ணமிக்கு அடுத்த நாளும் வரக்கூடியது பிரதமை திதி. இது வந்து நமக்கு காமன். சரிங்களா, அடுத்தது பிரதமைக்கு அப்புறம் துவிதியை முதல்ல எழுதிக்கோங்க. அடுத்தது திருதியை. இப்போ நீங்களே என்ன திதியில் பிறந்தீங்க, உங்களுக்கு அந்த திதியினால் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கோ, அதன் மூலமாக நம்ம எப்படி அதை சரி பண்ணிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரிங்களா, அடுத்தது சதுர்த்தி. கொஞ்சம் இடம் விட்டு எழுதுகிறேன். அடுத்தது பஞ்சமி, அடுத்தது ஷஷ்டி 5வது திதி, 6வது திதி ஷஷ்டி திதி, 7வது திதி சப்தமி, சப்தமினா 7, அடுத்தது அஷ்டமினா 8, அடுத்தது நவமி 9, அடுத்தது தசமி 10, அடுத்தது ஏகாதசி. நான் திதி எழுதிடுறேன், முதல்ல எழுதிக்கோங்க, அதுக்கப்புறம் நம்ம அழிச்சிட்டு நம்ம மேற்கொண்டு மறுபடியும் மற்றது எழுதிப்போம். அடுத்தது துவாதசி, அடுத்தது த்ரயோதசி, அடுத்தது சதுர்த்தசி. பதினான்கு திதிகள், அடுத்தது அமாவாசை ஒண்ணு, பௌர்ணமி ஒண்ணு. அப்ப இந்த திதிகள் தான் நமக்கு என்ன ஆகுதுன்னா மாறி மாறி வரக்கூடியது. 15 நாள் அமாவாசையாகவும், 15 நாள் பௌர்ணமியாகவும், அதாவது வளர்பிறையாகவும் தேய்பிறையாகவும் நம்ம ஜாதகத்தில் வரக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த திதிகள் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் என்ன திதி, நம்ம அமாவாசை பௌர்ணமி, அடுத்தது பிரதமை துதியை திருதியை, 3வது சதுர்த்தி, 4வது அடுத்தது பஞ்சமி, 5வது அடுத்தது ஷஷ்டி, 6வது அடுத்தது 7 சப்தமி, 8 அஷ்டமி, 9 நவமி, 10 தசமி, 11 ஏகாதசி, 12 துவாதசி, 13 திரயோதசி, 14 சதுர்த்தசி. இந்த 14 திதிகளில் தான் நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம், மாறி மாறி பிறந்திருப்போம். மாறி மாறி ஒரு உயிர் இறப்பு என்றாலும் இந்த திதிகளில் தான் நமக்கு இறப்போம். சரிங்களா, அப்போ நம்ம சொல்லுவோம் இந்த திதி தான் வந்து பார்த்திங்கன்னா யாருமே வந்து பிறந்த நட்சத்திரத்தை எடுத்து நமக்கு ஜென்மத்தில் அர்ச்சனை பண்ணுவோம், நம்ம ஜென்ம நட்சத்திரத்தில் பிறந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இறந்ததுக்கு மட்டும் என்ன கொடுப்பாங்க, திதி தான் கொடுப்போம். அப்போ அந்த திதி முன்னோர்களுக்கு சரியாக கொடுக்கல, சரியாக அவங்கள நம்ம பார்க்கல அப்படிங்கிறப்ப அதுதான் நம்மளுடைய ஜாதகத்தில் நம்ம பிறந்த ஒவ்வொருத்தருக்குமே திதி சூனியமாக ரெண்டு ராசிகள் நமக்கு பாதிக்கப்படும். அந்த ரெண்டு ராசிகளில்
நம்ம வளர்பிறையில் பிறந்திருந்தால் முதல் வரக்கூடிய ராசியும் தேய்பிறையில் பிறந்திருந்தால் அடுத்து வரக்கூடிய ராசியும் நமக்கு திதிசூனியமாகும். அப்போ அந்த திதிசூனியமாகும் போது திதிசூனியமாகக்கூடிய கிரகங்கள் நமக்கு எந்த மாதிரியான பாதிப்புகளை கொடுக்கும், அடுத்தது திதிசூனியமாகக்கூடிய ராசிகள் மூலமாக நமக்கு எந்த மாதிரியான பாதிப்புகளை கொடுக்கும், சார் ஒரு நிமிஷம், பாதிப்பை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. பஞ்சமதி திதியில் பிறந்தாலே மிதனமும் கன்னியும் திதிசூனியமாயிரும். அப்போ புதனுடைய வீடு இந்த பஞ்சமி தீதியில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புதன்னாலே படிப்பு அறிவு தேடல் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த புதன்னாலே என்னங்க நமக்கு ஆரம்ப கல்வி தடையை கொடுக்கும், உறவுகளில் பிரச்சனையை கொடுக்கும், படித்த படிப்பு உண்டான வேலைக்கு போக முடியாது, அடுத்ததாக நம்ம என்ன செஞ்சாலும் நம்ம உறவுகளை நம்மளை திருப்திப்படுத்த முடியாது. அதே மாதிரி படிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் படிப்பு கற்ற கல்வினால் அவங்களுக்கு பலன் இருக்காது. பஞ்சமி திதியில் பிறந்தா மிதுனமும் கன்னியும் திதிசூனியமாக வந்துடும். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த முழுக்க முழுக்க டாக்குமெண்ட் பிரச்சனை வரும். அதே மாதிரி நம்ம அறிவை நம்ம யூஸ் பண்ண முடியாது. இந்த பஞ்சமி திதியில் பிறந்தவங்களுக்கெல்லாம் நிறைய அறிவு இருக்கும், ஆனால் புதன்மையோட திதிசூனியமாக இருந்தனால தன் அறிவு கொண்டு தான் பழக முடியாது, அடுத்தவங்களுக்கு தான் அதை அடுத்தவங்க இவங்களை யூஸ் பண்ணிக்குவாங்க. ஏன்னா காலச்சக்கரத்துக்கு அது 3-6, 3-ம் இடம் என்பது என்னங்க முயற்சி ஸ்தானம், 6-ம் இடம் என்பது வேலை. இவங்களுக்கு வேலை எப்பவுமே ஒரு போராட்டமாக தான் இருக்கும். வேலையோ வேலையாட்களோ அல்லது இவங்களுடைய முயற்சிகள் பலன் கொடுக்காது, ஒரு தைரியம் இருக்காது, மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும், அடுத்து ஒரு வெற்றி அடைய முடியாது, நம்ம போனால் ஒன்று போனால் ஒன்று பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும், ஒரு கடனா அல்லது நோயா வழக்கா ஏதோ ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். இது மாதிரியெல்லாம் இந்த பஞ்சமி தீதியில் பிறந்தவங்களுக்கு காலச்சக்கரத்துக்கு 3-ம் இடம் சொல்லக்கூடிய இது வந்து மிதுனமும் கன்னியும் திதிசூனியமாகிறதுனால இந்த மாதிரியான பாதிப்புகளை நமக்கு கண்டிப்பாக கொடுக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லக்னக்காரங்களுக்கும் அந்தந்த பாவம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுக்கும். இப்போ இல்லை மேஷ லக்னமாக இருந்தால் கண்டிப்பாக அந்த 3-6 சொல்லக்கூடிய 3-ம் இடம் முயற்சி, 6-ம் இடம் கடன் நோய் வழக்கு இதிலெல்லாம் கண்டிப்பாக பாதிப்பு கொடுக்கும். அடுத்தது ரிஷப லக்னமாக இருந்தால் 2-5 பூர்வ புண்ணியஸ்தானத்தை பாதிக்கும், முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இருக்காது, 2-ம் இடம் சொல்லக்கூடிய பணம் பொருளாதார விஷயங்கள்லாம் பாதிப்பு கொடுக்கும், குடும்பத்தில் ஒரு நபர் வர முடியாது, அதாவது குழந்தை பாக்கியத்தை தடை பண்ணும், அப்படியே குழந்தைங்க பிறந்தாலும் குழந்தைங்க பிறந்ததுக்கப்புறம் பொருளாதார இழப்பு ஏற்படும். இதெல்லாம் திசையோ புத்தியோ அந்த கிரகம் நின்று நடத்தும் போது சரிங்களா. அடுத்தது மிதுனம், மிதுனமாக இருந்தால் 1-4 தன்னுடைய அறிவை தான் யூஸ் பண்ண முடியாது, ஆரம்ப கல்வி தடைபடும், 4-ம் இடம் என்பது ஆரம்ப கல்வி, தாயினாலேயே அந்த பாதிப்பு கொடுக்கும், தாயாராலேயே ஜாதகர் பாதிக்கப்படுவார். அம்மா ஒரு பக்கம் இருக்கும், குழந்தை ஒரு பக்கம் இருக்கும், படிப்பு ஒரு பக்கம் இருக்கும், படிக்க முடியாத தடுமாற்றத்தை கொடுக்கும், இல்லை ஆரம்ப கல்வியில் 1 வருஷம் பிரேக் விட்டு போகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியெல்லாம் இந்த புதனுடைய வீட்டில் மிதுனத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கும். அடுத்தது கடகம், கடகம்னா 3-12, அப்போ 3-12 சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானம், அசையாத சொத்து, 12-ம் இடம், ஐனஸ் ஐன சுகம், பத்திர பிரச்சனை, ஏன்னா 12 நாளே சொத்து பிரச்சனை, 3-ம் இடம் ஒரு சொத்தை வாங்கி போட்டுருவாங்க விற்க முடியாது, ஒரு லாபத்துக்கு விற்க முடியாது, இது மாதிரியான பிரச்சனைகளை இந்த கடக லக்னக்காரங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். அடுத்தது சிம்ம லக்னம், 2-11 பணம் பொருளாதாரம் எவ்வளோ சம்பாதிச்சாலும் நிற்காது, ஒரு சேமிப்பு பண்ணி பார்க்க முடியாது, கொஞ்சம் பணம் வச்சுருந்தாலே அதுக்கு ஒரு பிரச்சனை வந்துடும், வாக்குறுதி கொடுத்தா காப்பாற்ற முடியாது, இவங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒரு இடத்துல நிலச்சி நின்று சேமிப்பு பண்ண முடியாது, பணம் பொருளாதாரம் நிலையாக வராது. அடுத்தது கன்னி லக்னம், கன்னி லக்னத்துக்கு 1-10 1-10னா தொழிலில் பாதிப்பு கொடுக்கும், தொழில் வளர்ச்சி கொடுக்காது, ஜானேர்னா முளைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும், எல்லாம் என்ன திறமை இருந்தாலும் அந்த திறமையை தான் பயன்படுத்த முடியாது, 1-10னால ஒரு கௌரவ குச்சலை ஏற்படுத்தி கொடுக்கும். எப்போ பார்த்தாலும் தொழில் தொழில் தான் இருப்போம், ஆனால் அந்த தொழிலில் ஒரு நிலையான ஒரு இதை செய்ய முடியாது. அடுத்தது துலா லக்னம்,
துலாலக்கணத்துக்கு 9 12. அப்பாவுடைய சொத்தை அப்பாவுடைய அரவணைப்பை வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு வேலையை செய்ய முடியாது. வெளிநாடு போனாலும் திரும்பி வந்துடணும். வெளி மாநிலம் தூரதேச பிரயாணங்கள் இதில் மூலமாக நமக்கு ஒரு பாதிப்பு கொடுக்கும். கடவுளுடைய அனுகிரகம் இருக்காது. அடுத்தது துலாலக்கணம். துலாலக்கணத்துக்கு 8 11 கூடியவர். ஆசைப்பட்ட மாதிரி திருமண வாழ்க்கையை அமைச்சுக்க முடியாது. தாலி கட்டினதுக்கப்புறம் ஒரு போராட்டத்தை கொடுக்கும், ஏண்டா தாலியை கட்டணும் அப்படின்னு. ஒரு நிம்மதி இருக்காது, ஒரு வாழ்க்கையில் ஒரு நிறைவு இருக்காது. ஒரு தேடல், அடுத்தடுத்த தேடல் போயிட்டே இருக்கும். அடுத்தது தனுசு லக்னம். தனுசு லக்னத்துக்கு 7 10. ஏழாம் இடம் சொல்லக்கூடிய வாழ்க்கை துணை பார்ட்னர். பார்ட்னர் போட்டு ஒரு தொழில் பண்ணி ஏமாத்திடுவாங்க. இதெல்லாமே நமக்கு அந்த சிறு தொழில் நம்ம முதலீடு போட்டு பண்ணுவோம், ஆனால் அதில் நமக்கு லாஸ் ஆயிரும். இது மாதிரியான விஷயங்களை இந்த தனுசு லக்னத்துக்கு கொடுக்கும். அடுத்தது மகர லக்னம். மகர லக்னத்துக்கு 6 9 அதிபதி. அப்போ கடனால் பிரச்சனையை கொடுக்கும், ஏதோ ஒரு நோய் தொந்தரவு கொடுக்கும், ஒரு வெற்றி அடைய முடியாது. தந்தையாருடைய சொத்து வராது, தந்தையாருடைய கடன் வேணா வரும். அடுத்தது கும்பலக்னம். கும்பலக்னத்துக்கு 5 8 குடையவர். 5 இடம் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம், முன்னோருடைய ஆசீர்வாதம், குழந்தைங்களுடைய ஒரு கெட்ட பேர் வர்றது, குழந்தைங்க லேட் ஆகிறது, குழந்தைங்களால் நமக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்கறது, குழந்தைங்களால் ஒரு கௌரவ குறைச்சல் கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக இந்த கும்பலக்னத்தில் பிறந்து சதுர்த்தி தீதியில் பிறந்திருந்தாங்கன்னா நடக்கும், சாரி பஞ்சமி தீதியில். அடுத்தது மீன லக்னம். மீன லக்னத்துக்கு 4 7 கூடியவர். 4 இடம் சொல்லக்கூடிய சுகஸ்தானம், 7 இடம் சொல்லக்கூடிய வாழ்க்கை துணை, தாம்பத்தியம், இது எல்லாமே பாதிக்கப்படும். என்னதான் வந்து மனைவியோட ஒட்டி கணவனோட ஒட்டியே வாழ்ந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை ஒரு பிரிவினை இருந்தே தான் தீரும். அடுத்தது இந்த பஞ்சமி தீதியில் பிறந்தவங்களுக்கு திரி தேவதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ப்பம். வளர்பிறையில் பிறந்தவங்களுக்கு ஸ்ரீரங்கம் ரங்கநாதம். ஸ்ரீரங்கம் ரங்கநாதன். அடுத்தது இந்திரன். அதிதேவதை வந்து இந்திரன். தேவர்கள் பண்ணவங்களுக்கு தேவர் ஆலங்குடி குரு பகவான். தேவரில் பிறந்தவங்க வளர்பிரில் பிறந்தவங்க தேவரில் போகணும், தேவரில் பிறந்தவங்க வளர்பிரில் போகணும். அதாவது வளர்பிரில் பிறந்தவங்க ஸ்ரீரங்கம் ரங்கநாதர், இந்திரன் தான் அதிதேவதை, தேவரில் பிறந்தவங்க தேவர், ஆலங்குடி தான் வந்து அதிதே அதாவது ஸ்தலம் சரிங்களா. அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிவர்த்தி கிடைக்கும். முன்னோர்களுக்கு திதியும் தர்ப்பணமும் கொடுத்துட்டு குலதெய்வத்தினுடைய வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு வாங்க சரிங்களா. அடுத்த திதி